நம்ம எஸ்டிஆரும் மகத் ராகவேந்திராவும் நெருங்கின நண்பர்கள் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். டபுள் எக்ஸல் படம் மூலமாக பாலிவுட் வரைக்கும் போயிருக்காருங்க மகத். சோனாக்ஷி சின்ஹா, ஜஹீர் இக்பால், ஹீமா க்ரோசி கூட சேர்ந்து மகத் ராகவேந்திராவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இருக்கு. இப்போ சிம்பு பற்றி பேசியிருக்காரு மகத். பேட்டி ஒன்றில் மகத் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட உடல் எடையை வச்சு மக்கள் கிண்டல் செஞ்சது வேதனையாக இருந்துச்சு. ஒரு முறை எனக்கு பெரிய காயம் ஏற்பட்டு எடையும் அதிகமாகிடுச்சு. 95 கிலோ இருந்தேன் அப்போ, அதுக்காக என்னை கிண்டல் பண்ணாங்க. நீ ரொம்ப குண்டாயிட்டன்ட்டு எல்லாருமே பேசுனது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருந்துச்சு. அவங்களுக்கு என்னோட நிலைமை தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். என் நண்பர் சிம்புவுக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனல் வாழ்க்கையால் மன அழுத்தத்தில் இருந்தார். 120 கிலோ எடை இருந்தார் அப்போ. அவரை விமர்சித்ததோட மட்டும் இல்லாமல் மோசமாக பத்திரிகைகள்லையும் எழுதுனாங்க. எல்லா செய்தித்தாள்கள்லேயுமே அவரை பற்றி படு மோசமாக எழுத ஆரம்பித்தாங்க. 120 கிலோவில் இருந்து 70 கிலோவாக ஆனார். அதுக்கப்புறம் பிளாக் பஸ்டர் படத்தையும் கொடுத்தாரு. தனிப்பட்ட முறையில் டபுள் எக்ஸல் கதையை என்னால் உணர முடியுது அப்படின்ட்டு மகத் தெரிவிச்சிருக்காரு. சத்ராம் ரமணி இயக்கியிருக்க டபுள் எக்ஸல் படம் பார்த்தீங்கன்னா 2 பிளாஸ் சைஸ் பெண்களை பற்றினது தான். மகத் சிம்பு பற்றி பேசுனது ரசிகர்களை கவர்ந்துடுச்சு. சிம்பு குண்டா இருக்காரு, அவரோட கேரியர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேசப்பட்டப்ப எடையை குறைச்சிட்டு வந்து வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம எஸ்டிஆர்.